Mama? எனக்கு வேணாம்ப்பா, எடுத்துக்கோ. நேற்று இருந்து எதுவுமே சாப்பிடாம உட்காந்துருக்க. பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிற. சொன்னா கேளுண்ணா, முதல்ல சாப்பிடணா. வேணாம்ப்பா. சும்மா இல்லாம என் கோபத்தை கலரி விட்டா அந்த பாலகிருஷ்ணன். அனாவசியமா 22 பேர் செத்து போயிட்டாங்க. இந்த போலீஸ்கார பால சத்த கூட நான் கவலை பண்ணலப்பா. அப்பா அவங்க 15 பேர் கூட சேர்ந்து போயிட்டாங்களே, அதை நினைச்சாதான்டா எனக்கு வேதனையா இருக்கு. ஏண்டா அப்படி என்ன கொலகாரன் ஆக்குறானுங்க? இதுக்கான பிறந்த யாய்ஸ் பூரா இப்படிதான் இருக்குமா? இதுக்குதான் பொண்ணு தையன்ன பெத்தாளா? எல்லாரையும் மாதிரிதான் நானும் எந்த கல்லங்க அப்படும் இல்லாம புதுசா இந்த பூமியில பிறந்த. சின்ன வயசுல எப்படி எப்படி நான் ஓடி திரிஞ்சிட்டு இருந்தேன். சந்தோஷமா பெத்தவங்களோடையும் கூட பிறந்தவங்களோடையும் வாழ்ந்துட்டு இருந்தேன். இடையில என்னென்னலாம் பண்ணி விட்டோட அந்த பங்காளி பயிலுவோம். பிறந்ததுல இருந்து நினைச்ச மாதிரி வாழவே முடியலையடா. நான் யாருக்கு என்ன பக்கத்தை செஞ்ச? ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி ஆச்சு? எதுக்கு இப்ப புலம்பிட்டு இருக்க? பசங்க விடு. முடியலையடா அண்ணா. நம்ம யாரு குறி வச்சோமோ அந்த பாலகிருஷ்ணன் அவன் தப்பிச்சிட்டான. அதை நினைச்சு பாரு, மறுபடியும் வெறி வரும். இல்லடா, நம்ம சொந்தக்காரன் தான். அவன் இந்த குத்துக்கறி ஆக்கிவிட்டோம். எதுக்குப்பா இப்படி? ஏன் இப்படிலாம் நடக்குது? இது இன்னும் ஒரு வாரம் சரியா இருக்கு. அது வரைக்கும் இப்படி ஏதம் புலம்பிட்டு இருப்பாரு. அப்ப கூட ஆறாதடா. இதுக்குதான் இப்படிலாம் நடக்கும்னு தெரியுதா? நான் பிறந்தப்பவே ஜோசியக்காரன் என்ன உன்னிட சொல்லியிருக்கான். பெத்தவ கேட்கலையே, அப்பவே என்ன கொண்டு இருந்தா இப்ப இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? என்னமாமா சொல்ற? எந்த ஜோசியக்காரன் அப்படி சொன்னா? நான் பிறந்ததும் எங்க முனியப்ப கோயில கொண்டு போய் என்ன எங்க அப்பனும் ஆத்தனும் போட்டிருக்காங்க. ஜோசியக்காரன் ஜாதகம் கணிச்சிட்டு இருந்திருக்கான். எங்க அப்பனை ஆத்தாலும் அவன் மூஞ்சியே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. எங்க அப்பனை ஆத்தாலையும் அவன் தனியா கூட்டு போயிருக்கான். அவன் சொன்னதை கேட்டு எங்க அப்பா தன்னை தாய்த்து Thank you.
வீரப்பா 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 சாதகம் கணிச்சிட்டீங்களா சோசியரே? ஆ கணிச்சிட்டம்மா. நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் கொஞ்சம் தனியாக வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ரெண்டு பேரும் மனசை தைரியப்படுத்திக்கிட்டு நான் சொல்றத கேட்கணும். என்ன சொல்றீங்க சோசியரே? என் பிள்ளைக்கு ஆயுசு கொள்ளரா சாதக கொள்ளரா? இல்லம்மா, இவன் தான் பல பேர் உசுருக்கு கண்டமா இருப்பான். தீர்க்காயுசு படைச்சவனும் இவன் முன்னாடி வந்தா அல்பாயுசுல போய் சேர்ந்துருவான். வீட்டுக்கு அடங்கி ஊருக்கு அடங்கி நாட்டில் வாழ்ற ஜாதகம் உள்ளது. கட்டங்கள் கூடி நின்னா காட்டுக்கு அரசனாவான், சட்டங்கள் போடுவோரை சரணாகதி ஆக செய்வான். இது விபரீத ராஜயோகம். லக்னாதிபதி செவ்வாய் குரு சனி மூணு பேரும் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால சத்ருப ஜெயம் அடைவான். சத்ருன்னா எதிரி. இவனை எதிர்த்து நிற்கிற எவனாக இருந்தாலும் சரி உடனே அழிச்சு போடுவான். அது மனுஷங்களாக இருந்தாலும் சரி மிருகங்களாக இருந்தாலும் சரி, உயிர்களை கொல்றதும் தான் உயிரை காப்பாற்றிக்க ஓடுறதுமா இவனுடைய வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்கும். இவனால் உனக்கு நிம்மதி இல்லை, ஊருக்கு நிம்மதி இல்லை. ஒத்த உசுருக்காக மற்ற உசுறு போகிறது பரவாயில்லன்னு சொன்னினா இவனை வளர்த்தி ஆளாக்கு. இல்லைன்னு சொன்னால் முனிஸ்வரம் காலடியில் பாரத்தை போட்டு கள்ளிப்பாலை ஊற்றிரு. நீ எல்லாம் ஒரு மனுஷன் ஐயா, என் பிள்ளை அப்படிலாம் ஆக மாட்டான். உன் சோசிய தப்பு, நீ தப்பு. என் பிள்ளை ஆளாயி எப்படி வருவா தெரியுமா? அவன் ஜாதகம் சொல்றதா சொல்ல அந்த பக்கம் சோசியமோ நீயும் என் பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை அதை போய் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு. சரிதாத்தா, கூடை மேல அனுப்புதாத்தா. பொறுமையா
நல்லா அழித்தி பிடிங்க. நல்லா அமுத்தி பிடித்தாத்தா, அப்போதான் தேன் வரும். புடிங்க, நல்லா புடிங்க. நல்லா அமுத்தி புடிச்சதா, கஷ்டப்பட்டு ஏறுறது இல்ல. இரப்பா, பொறுமையா போடா. பயப்படாத வாடா நீ, ஏனா பயந்துகிற? பாத்தியாயா மாப்பிள்ளைங்களை? என்னமோ சொந்த வீட்டுக்கு வந்துட்டு போற மாதிரி வந்துகிட்டு இருக்கானுங்க பாரு. ஏய் நில்லுங்கடா. எங்கடா போயிட்டு வரீங்க? ஆஹா, தேன் எடுத்துட்டு வரீங்களா? எத்தனை படி தேன் இருக்கு? இப்போதான் சார் எடுத்துட்டு வரோம். வீட்டுக்கு போய் தான் அளந்து பார்க்கணும். எதுக்கு கஷ்டப்படணும்? நாங்களே அளந்துக்கிறோம். கொடு. இருக்கு சார். நாங்கள் எம்மா வசோடு மலையேறி தேன் எடுத்து வந்துருக்குறோம். அதை எதுக்கு நான் வீடு தூக்கி கொடுக்கணும்? ஏய் தம்பி, என்னத்த கத்தல் விடுற? இந்த காட்டுக்குள்ள கிடைக்கிறது எல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம். என்னமோ உங்க பாட்டு மூட்டு சொத்தை தூக்கி கொடுக்குற மாதிரி பேசுற. ஆமா, இந்த காடு மேடையில உங்க பாட்டு மூட்டு சொத்துதான். இங்க தான் தாத்தா வேடிக்கு போனாரு, அவங்க தாத்தா அங்கதான் வேடிக்கு போனாரு. நீங்களே புதுசா வந்தவங்க, உங்ககிட்ட நான் எதுக்கு சார் கொடுக்கணும்? நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஏய் நீ என்னடா ஒத்துக்கிறது? ஏய் புறா. சார் சார், உங்களுக்கு தேன் வேணும்னா மலையேறி போயிட வேண்டியதான் சார். எங்கள் அம்மா உடம்பு சொல்ல கொண்டு போயிட்டுருக்கிறோம், அதை நீங்கள் பிடிங்கிட்டா? ஆமாம் சார், எங்கள் அம்மாவுக்கு மருந்து கொடுக்கணும் சார். மருந்துக்கு கூட கொடுக்க முடியாது. இந்த பொடி பையன் என்கிட்டே ஏற்றி பேசுகிறான். அவன் சொன்னால் நான் கொடுத்துடணுமா? மறுபடியும் மலை ஏறினீங்க, காலை ஒடிச்சிடுவேன். என்னடா படிக்கிறேன் போடா பையா போ.
மறுபடியும் இந்த பக்கம் பார்த்தேனா தோளை உரிச்சிருவேன். ஏடா மறிக்கிற போடா. டேய் வாடா போலாம். வாயா வாரசுகளை வேற எவனாவது இருக்கானு பார்த்து வருவான். டேய் சொன்னா கேளு வாடா. வீணுகளுக்கு வைக்கணும் ஒரு நாளைக்கு வேட்டு.